வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். விஜயதசமி பண்டிகை கொண்டாட்டம், நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. பல உயிர்கள் பறிபோன போதும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது, அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. கவரப்பேட்டை ரயில் விபத்து, மீட்பு பணிகளை முதலமைச்சர் MK Stalin துரிதப்படுத்தியுள்ளார், கனிமொழி MP எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணை வரும் 14 வெளியிடுகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். பெண்கள் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி, நியூசிலாந்து இலங்கை அணிகள் மோதல். தமிழ்நாட்டில் 14 மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். விஜயதசமி பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று விஜயதசமி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விஜயதசமி பண்டிகையை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், துர்க்கை அம்மன் கடவுள் ஸ்ரீராமரின் அருளால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் ரயில் விபத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒடிசா மாநிலம் பாலசோரில் நடந்த ரயில் விபத்து போலவே கவரப்பேட்டையிலும் விபத்து நடந்துள்ளதாகவும், ஏராளமான ரயில் விபத்துகள் நடந்து பல உயிர்கள் பறிபோன போதும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றும், பருவமழைக்கு முன்பாகவே அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மழைக்காலத்தில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். டிஎன் அலர்ட்டும் ரெடியாக இருக்கிறது, என்டிஆர்எஃப் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த பகுதி பாதிக்கப்படும் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு முன்னாலேயே அனுப்பவிருக்கிறோம். இன்னொன்று, மழை பெய்து தண்ணீர் தேங்கிய பிறகு அங்கே உணவு பற்றாக்குறை, குழந்தைகளுக்கு பால் போன்ற பிரச்சனை, பால் பவுடர் போன்ற பிரச்சனை எல்லாம் இருப்பதை போன தடவை நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆக இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக அந்தந்த பகுதியிலே மழை பெய்வதற்கு முன்பாகவே உணவுப் பொருட்களையும் குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த பால் போன்ற பால் பவுடர் போன்றவைகளையும் அங்கங்கேயும் முன்னெச்சரிக்கையாக ஸ்டாக் செய்வதற்க வேண்டிய வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணை 14 வெளியிடப்பட உள்ளது. தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும். இந்நிலையில் தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நாளை மறுநாள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 14 கோவையிலிருந்து வெளியிடுகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் 14 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கரூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, காஞ்சிபுரம், திருச்சி உள்ளிட்ட 14 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கவரப்பேட்டை ரயில் விபத்தின் மீட்பு பணிகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் MK Stalin துரிதப்படுத்தியுள்ளார் என்று திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். மைசூரிலிருந்து தர்பங்கா நோக்கி சென்ற பாக்மதி அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று இரவு பொன்னேரியை அடுத்த கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தடம் புரண்ட பெட்டிகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில், ரயில் விபத்து நிகழ்ந்த பகுதியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மீட்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துரிதப்படுத்தியுள்ளதாகவும், விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும், துயர் சூழ்ந்த இந்த வேளையில் அவர்களின் குடும்பத்தினர் உறுதியுடன் இருக்கவும் விளைகிறேன் என்று தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் ஏற்பட்ட ரயில் விபத்து காரணமாக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹவுரா திருச்சி ரயில் எழும்பூர் வரமால் ரேணிகுண்டா காஞ்சிபுரம் விழுப்புரம் வழியாக செல்லும் என்றும், கோரக்பூர் கொச்சிவேலி ரயில் சென்னை வராமல் ரேணிகுண்டா மேல்பாக்கம் காட்பாடி வழியாக செல்லும் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல் எழும்பூர் ஜோத்பூர் ரயில் அரக்கோணம் ரேணிகுண்டா கூடூர் வழியாகவும், நெல்லை புரோலியா ரயில் அரக்கோணம் வராமல் மேல்பாக்கம் ரேணிகுண்டா வழியாகவும், சென்னை ஹைதராபாத் ரயில் சூலூர்பேட்டை வராமல் அரக்கோணம் ரேணிகுண்டா வழியே செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து 16 வாகனங்களுக்கு 2.7 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து திடீர் தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்ட அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்களை சோதனை செய்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் ஒலிகளவை கணிக்கும் கருவி மூலம் விதிமுறைகளை மீறிய அளவை கொண்ட பேருந்துகளில் உள்ள ஏர்ஹாரன்களை அகற்றி அதிகாரிகள் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் கனரக லாரிகளிலும் சோதனை மேற்கொண்டு அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களையும் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். இதில் ஏர்ஹாரன்கள் பொருத்தியிருந்த வாகனங்களில் அதிக ஒலி மாசு ஏற்படுத்தும் 16 வாகனங்களுக்கு 2.7 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் ஏர்ஹாரன்களை பறிமுதல் செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் லோகநாதன், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மடிப்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்து சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை மடிப்பாக்கம் குபேரன் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்த லின்சி பிளசினா நங்கநல்லூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்த்து வந்தார். இவரது வீட்டில் சமையல் கேஸ் தீர்ந்து விட்டதால் கடந்த 7ஆம் தேதி இரவு தாம்பரம் அருகே கௌரிவாக்கத்தில் வசிக்கும் அவருடன் வேலை பார்க்கும் மணிகண்டன் என்பவரிடம் சிலிண்டர் கேட்டுள்ளார். இதையடுத்து மணிகண்டன் அவரது வீட்டிலிருந்த கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்து லின்சி வீட்டில் பொருத்தி ஆன் செய்த போது எதிர்பாராத விதமாக கேஸ் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென தீ பரவியது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த இருவரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த லின்சி பிளசினா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து மடிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரிலிருந்து டிரான்ஸ்லேட் பயணிகளாக கொழும்பு செல்வதற்காக வந்த 22 பயணிகளை விமானத்திலிருந்து கீழே இறக்கி சுங்கத்துறை அதிகாரிகள் பயணத்தை தடுத்து நிறுத்தினர். பெங்களூரிலிருந்து டிரான்ஸ்லேட் பயணிகளாக 22 பயணிகள் கொழும்பு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களிடம் அனைத்து சோதனைகளும் முடித்துவிட்ட பின்னர் 22 பயணிகள் விமானத்தில் ஏறி அமர்ந்திருந்தனர். அதிகாலை 1 மணிக்கு செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கொழும்பு செல்வதற்கு தயாராக இருந்தனர். அப்பொழுது சுங்கத்துறை அதிகாரிகள் இந்த 22 பயணிகளையும் கடத்தலர்கள் என அடையாளம் கண்டனர். இதனால் அவர்கள் அனைவரையும் விமானத்திலிருந்து கீழே இறக்கி மேலும் சோதனை செய்தனர். இதனால் 22 பயணிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கொழும்பு செல்ல வேண்டிய இண்டிகோ விமானம் சுமார் 30 நிமிடம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. படப்பை அருகே பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த கரசங்கால் பகுதியில் வசித்து வருபவர் சங்கர். இவரது மனைவி ஹேமாவதி கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் பீரோவில் இருந்த 50 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களுடன் 5000 ரொக்கமும் கொள்ளை போனது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன் மற்றும் திவாகர் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் திவாகர் பண்டிகை நாட்களில் மட்டும்தான் கொள்ளையடித்து வருவதாகவும், தனது மனைவி தான் சொகுசாக வாழ தன்னை கொள்ளையடிக்க தூண்டியதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து அவரது மனைவி நித்திய ரூபி மற்றும் திருட்டு நகைகளை விற்பதற்கு உடந்தையாக இருந்த அவரது சகோதரி ராதிகாவை அதிரடியாக போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த தங்கச்சங்கிலி மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரத்தில் ஏரி தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்ட நபரை தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட புதுநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் ஆயுத பூஜை அன்று ஏரியில் வண்டியை கழுவும் போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கார்த்திக் உடலை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் குன்றத்தூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் பரிசு பொருட்கள் விழுந்திருப்பதாக கூறி நூதன முறையில் பணம் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே சங்கபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சோப்பு உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்த நபரிடம் சில வீட்டு உபயோகப் பொருட்களை அந்த நபர் வாங்கியுள்ளார். அந்த வியாபாரி அதற்கு ஒரு பரிசு கூப்பன் வழங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில நாட்கள் கழித்து தாங்கள் வாங்கிய கூப்பனுக்கு ஒரு ஸ்கூட்டரும் ஒரு எல்இடி டிவியும் 2.5 பவுன் தங்கச்செயினும் பரிசு விழுந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதற்கு வரியாக 28,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறியதை நம்பி அந்த நபர் பணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் 2 நாட்கள் கழித்து தங்களது பரிசு பொருட்கள் மதுரைக்கு வந்துள்ளதாகவும் அதற்கு 28,600 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதனையும் நம்பி பணத்தையும் செலுத்தியுள்ளார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கடந்த மாதம் 30ஆம் தேதி இணையதளம் வாயிலாக தென்காசி சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுடலை முத்து என்பவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த கொலை குற்றவாளியை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ராஜீவ்காந்தி என்பவரை கடந்த 12 ஆண்டுகளாக காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் கொலை குற்றவாளி சென்னையில் இருப்பதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சென்னை கேளம்பாக்கத்தில் மாறுவேடத்தில் கொத்தனார் வேலை செய்து பதுங்கியிருந்த ராஜீவ்காந்தியை பிடித்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு சங்கராபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். 12 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கொலை குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சீனாவில் நடந்த கராத்தே போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து சொந்த ஊரான கரூருக்கு வந்த மாணவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் பண்டுதகாரன் புதூரை சேர்ந்த தமிழ்செல்வன் என்பவரது மகன் சஞ்சீவ் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சீனாவில் நடைபெற்ற உலகளாவிய கராத்தே போட்டியில் 14 வயதிற்கு உட்பட்டோருக்கார பிரிவில் கலந்து கொண்டார். இதில் கஜகஸ்தான், சீனா, ரஷ்யா மாணவர்களை எதிர்கொண்டு 2ஆம் பரிசை வென்றார். இதேபோல் கட்டா பிரிவில் 3ஆம் இடம் பிடித்தார். கராத்தே சண்டை பிரிவில் இந்தியாவில் இதுவரை யாரும் வெற்றி பெறாத நிலையில் இந்த சிறுவன் முதன் முதலாக வெற்றி பெற்று இந்தியாவிற்கும் கரூருக்கும் பெருமை சேர்த்திருப்பதாக சிறுவனின் தந்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கரூர் வந்த சஞ்சீவ் செய்தியாளர்களை சந்திக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். கசகஸ்தான் நாட்டோட வீரர்களோட போட்டியிட்டேன். செமிஃபைனல்ல சைனா நாட்டுக்கோட அதே நாட்டோட சண்டை போட்டேன். வந்துட்டு ரஷ்யா கூட சண்டை போட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் கேட்கறோம், நாங்களும் கேட்கறோம். கிரிக்கெட்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் மற்ற கேமுக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். துணை முதல்வரையும் கண்டிப்பாக நேரில் போய் சந்திக்கணுங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற நமது மின்சாரத்துறை அமைச்சரையும் போய் பார்க்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரையும் போய் சந்திச்சு அவர்கிட்ட வாழ்த்துட்டோம்னு ஆசைப்படுறேங்க. தென்காசியில் நடைபெற்ற தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்தான விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட நகர பகுதியில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள் மருதப்பன் மற்றும் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியானது சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தென்காசி மாவட்ட தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர்கள் சுரேஷ் ஆனந்த், பிரதீப் குமார் மற்றும் ஏராளமான தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலத்தில் மழைநீரை சூழ்ந்துள்ள பகுதிகள் மற்றும் மழைநீரை வெளியேற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் சென்று ஆய்வு செய்தார். சேலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சிவதாபுரம், பனங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மழைநீரை வெளியேற்றும் பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்ற ஆட்சியர் அங்கு தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பேங்க் ஆப் இந்தியாவின் 119வது நிறுவன தினத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு முத்திரையை இந்திய அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ளதாக வங்கியின் நிர்வாக இயக்குநர் ரஜினி தெரிவித்துள்ளார்.
கோவையில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் வர்த்தக மேம்பாடு குறித்த மண்டல கூட்டம் ரேஸ் கோர்ஸில் நடைபெற்றது. இதில் கோவை உட்பட சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த வங்கியின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் நிர்வாக இயக்குநர் ரஜினிஷ், 2024 கணக்கின்படி வங்கியின் உலகளாவிய வணிகம் ₹13.64 லட்சம் கோடியை எட்டியுள்ளதாகவும் அடுத்த 3 வருடங்களில் ₹18 லட்சம் கோடியாக அதிகப்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேலும் பேங்க் ஆஃப் இந்தியாவின் 119வது நிறுவன தினத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு முத்திரையை இந்திய அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். வேட்டையன் திரைப்படத்தில் கோவில்பட்டி காந்தி நகரில் உள்ள அரசு பள்ளி குறித்து தவறாக சித்தரித்திருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படத்தில் கோவில்பட்டி காந்தி நகரில் உள்ள அரசு பள்ளி குறித்து தவறாக சித்தரித்திருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பூலித்தேவர் மக்கள் இயக்க நிறுவனர் செல்வம் தெரிவிக்கையில், தங்கள் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசு பள்ளியையும் படத்தில் தவறாக சித்தரித்துள்ளதாகவும் அந்த காட்சியை நீக்கிவிட்டு திரைப்படத்தை ஒளிபரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அப்போது வந்த காவல்துறையினர் இதுகுறித்து முறையான புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கோவில்பட்டி காந்தி நகர் நகராட்சி உயர்நிலை பள்ளியினுடைய சீரும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பள்ளியை தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையன் என்ற திரைப்படத்தில் தவறுகளாக மாணவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதனை உடனே காட்சியை நீக்கி மாணவருடைய எதிர்காலம் கருதி அதை உடனே செய்ய வேண்டும் என்பது மாணவருடைய பெற்றோர்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வட பெருங்கோயில் உடையான் பிரம்மோற்சவ செப்பு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் வளாகத்தில் உள்ள வடபெருங்கோவிலுடையான் புரட்டாசி பிரம்மோற்சவ செப்பு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீ வடபெருங்கோயிலுடையான் இன்று காலை திருத்தேரில் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செப்பு தேரானது 4 ரத வீதிகள் சுற்றி வந்து நிலையத்தை அடைந்தது. இதையொட்டி வரும் 14ஆம் தேதி பெருமாள் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உத்திரமேரூர் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 27ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவையொட்டி கடந்த 3ஆம் தேதியிலிருந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 8வது நாளில் துர்காஷ்டமி, கோபூஜை, 208 திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதில் பெண்கள் பலர் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். தேனி அருகே நவராத்திரி நிறைவு நாளில் கொலு பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நவராத்திரி நிறைவு நாளையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள கோபாலகிருஷ்ணன் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து துர்க்கை, மதுரை மீனாட்சி, பாலாம்பிகை, மாரியம்மன் உள்ளிட்ட தேவியார் வேடமணிந்து கோவிலுக்கு வருகை தந்த பள்ளி மாணவிகளுக்கு பாத பூஜை செய்யப்பட்டு கோவிலுக்குள் அழைத்து சென்றனர். பின்னர் நவராத்திரி 9வது நாளையொட்டி கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆயுத பூஜை விழாவையொட்டி காஞ்சிபுரம் வாலாஜாபாத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகிலுள்ள அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் நல சங்கம் சார்பிலும், காஞ்சிபுரம் பகுதியில் பேரறிஞர் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் சார்பிலும் ஆயுத பூஜை விழாவானது கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். இதில் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள், பாசறை செயலாளர் மணிவண்ணன், பேரூர் கழக செயலாளர் அரிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை தற்போது ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுமார் 3:30 மணியளவில் தொடங்கிய கனமழையானது சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது. இந்த கனமழையால் மழைநீர் வடிகால் கால்வாய்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் பலத்த காற்று காரணமாக 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோகம் தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் மாநகர மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மாநகராட்சி அலுவலர்கள் போர்க்கால அடிப்படையில் பணி செய்து தண்ணீரை வெளியேற்றினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகிலுள்ள ஆலத்தம்பாடி கடைவீதியில் உள்ள ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் உபகரணங்களுக்கு பூஜை செய்து ஆயுத பூஜை கொண்டாடினர். ஆலத்தம்பாடி ஆட்டோ தொழிற்சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சங்கத்து நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் விஜயகுமார் என்பவர் 10 லாரிகள் வைத்து சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். இவரிடம் 25 ஓட்டுநர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர் ஓட்டுநர்கள் குடும்பத்தினருடன் ஆயுத பூஜையில் கலந்து கொண்டார். அப்போது ஓட்டுநர்களுக்கு பரிசுகளை வழங்கிய விஜயகுமார், திடீரென தான் இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதற்கு ஓட்டுநர்களே காரணம் என அவர்களின் காலில் விழுந்து வாழ்த்து பெற்றார். இது ஓட்டுநர்கள் மற்றும் அங்கிருந்தவர்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். மூன்றாவது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்தியா வங்காளதேசம் அணிகள் இன்று மோதுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்காளதேச கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் குவாலியரில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்திலும், டெல்லியில் நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் 86 ரன்கள் வித்தியாசத்திலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை 2-0 என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியது. இந்த நிலையில் இவ்விரு அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் இன்று 7 மணிக்கு நடைபெறவுள்ளது. பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகள் இன்று மோதுகின்றன. 9வது பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் சார்ஜாவில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 10 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். இந்நிலையில் இந்த தொடரில் இன்று மாலை 3:30 நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் வங்காளதேசம் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 56,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 7,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 200 ரூபாய் அதிகரித்து 56,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 62,136 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 103 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,03,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். விஜயதசமி பண்டிகை கொண்டாட்டம், நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. பல உயிர்கள் பறிபோன போதும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கண்டனம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது, அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. கவரப்பேட்டை ரயில் விபத்து, மீட்பு பணிகளை முதலமைச்சர் MK Stalin துரிதப்படுத்தியுள்ளார், கனிமொழி MP எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணை வரும் 14ஆம் தேதி வெளியிடுகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். பெண்கள் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்து இலங்கை அணிகள் மோதல். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜம்லைவ் .tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.